வணக்கம் அண்ட் வெல்கம் டு யம்மி ஸ்பைசி தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு அழகான மாடித்தோட்டம் தாங்க பார்க்க போகிறோம். இந்த மாடித்தோட்டத்தில் இதுவரைக்கும் நிறைய காய்கறி, பழங்கள், பூச்செடிகள் இது எல்லாமே காய்ச்சிருக்குங்க. இன்றைக்கி நம்ம எல்லாமே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட சேனலில் இது வரைக்கும் நிறைய பூஜா வீடியோஸ், சூப்பரான சமையல் வீடியோஸ், கார்டன் வீடியோஸ் எல்லாமே இருக்குங்க. வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாடித்தோட்டம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு பெரிய மாடித்தோட்டங்க, பெரிய நிறைய இடங்கள் நிறைஞ்சது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முதன் முதல்ல ஒரு துளசி செடி, அடுத்து வந்துட்டு நாட்டு செம்பருத்தி. எப்போவுமே துளசி செடி நம்ம வீட்டில் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன் அப்படின்னு சொன்னால் ஜலதோஷம் குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அதுக்கு இரண்டு துளசி இலைகளை மென்று சாப்பிட்டு நம்ம சுடு தண்ணி குடித்தாலே போதுங்க. இப்போ இங்கே இதுவும் ஒரு செம்பருத்தி தாங்க. இது ஆனால் வந்துட்டு ஒரு ஆரஞ்சு அண்ட் பிங்க் கலரில் பூக்கும். இது வந்துட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் செவந்திப்பூ, சாமந்திப்பூ அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, மஞ்சள் சாமந்திப்பூ. இது இந்த செடியில் பாருங்கள், டெய்லி நான் பூஜைக்கு நிறைய பூக்கள் பறிச்சிட்ருக்கேங்க. ஆனாலுமே நூற்றுக்கணக்கான பூக்கள் பூத்து முடிஞ்சிடுச்சுங்க. இன்னுமே பார்த்திங்கன்னு சொன்னால் மொட்டுக்கள் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது பாருங்கள். கணக்குலக்கே இல்லாமல் மொட்டுக்கள் நிறைய இருக்குதுங்க. ஆனால் ஒரு செடி வச்சாலே போதும், அந்தளவுக்கு பூக்கள் ரொம்பவே நிறைய இருக்குது. அடுத்து இங்கே தக்காளி செடி, ஒரு பெரிய பிளாஸ்டிக் பாக்ஸ் அப்படின்னு சொல்ல அதில் வச்சுருக்கோங்க. இதுலேயுமே தக்காளியெலாம் நிறைய பறிச்சாச்சுங்க. இப்போ வந்துட்டு இன்னுமே பிஞ்சுகள்லாம் இருக்குது. தக்காளி செடியோ, கத்திரி செடி, மிளகாய் செடி இதெல்லாம் வச்சோம் அப்படின்னு சொன்னால் நம்ம பறிச்சுட்டே இருக்கலாம். அது காய் வந்துக்கிட்டே இருக்குங்க, காய் பழங்கள் இதிலெல்லாம் வந்துகிட்டே இருக்கும். இங்கே பச்சை மிளகாய் செடி, இதுலேயுமே நீங்கள் ஒரு சில வீடியோக்களில் பார்த்துருப்பீங்க, நிறைய பச்சை மிளகாய் பறிச்சாச்சுங்க. அந்த செடி இப்போ வந்து காய்ச்சி ஓஞ்சிருச்சுங்க. இங்கே லெமன் கிராஸ் இருக்குங்க, லெமன் கிராஸ், அப்புறம் டேபிள் ரோஸ், இங்கே வந்துட்டு வாடாமல்லி, அப்புறம் இங்கே புதினா செடி. இந்த புதினா செடியில் நிறைய வீடியோஸ் போட்டாச்சுங்க, நிறைய புதினாக்கள். டெய்லி பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த புதினா இலைகள் உடனே வந்து ஃப்ரெஷ்ஷாகவே நான் பறிச்சுட்டு போயிடுவேங்க. பறித்து வீட்டில் வச்சுக்கவே மாட்டேன், அப்பப்போ தேவைப்படுதா அப்போ உடனே வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவேங்க. நம்ம சும்மா இவ்வளோ பெரிய தொட்டில் தான் வைக்கணும்லாம் இல்லைங்க, நம்ம சின்ன தொட்டியில் வச்சோம்னாலே போதுங்க. இங்கே பாலக்கீரை, தக்காளி செடி, தக்காளி பழங்கள் இருக்குது பாருங்கள், ஒரு சில பழம் இருக்குது. இதுலேயுமே தக்காளியெலாம் நிறைய பறிச்சாச்சு, ஆனாலுமே பிஞ்சு வந்துக்கிட்டே இருக்குங்க. அடுத்தடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் தக்காளி, இப்போ இந்த விலை அதிகமாக இருக்கிற நாட்களில் இந்த தக்காளி பழம் கிடைக்கலன்னா கூட பரவாயில்லைங்க. காய் வெட்டி போட்டாலுமே அது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாதாங்க இருக்கும். கொஞ்சம் நல்லா முத்தின காய் வெட்டி போட்டோம் அப்படின்னு சொன்னாலே அதுலேயே அந்த பழங்களோட டேஸ்ட் கிடச்சிருங்க. இதுலேயுமே நிறைய தக்காளி பறிச்சாச்சு. அடுத்து இங்கே ஒரு புதினா தொட்டி, இது கொஞ்சம் பெரிய தொட்டிகள் தாங்க இந்த புதினா தொட்டி. அது பாருங்கள், இந்த இடத்துக்கு வந்த உடனேயே அந்த இடமே ஃபுல்லாக ஒரு நல்ல ஒரு நறுமணங்க. அந்த புதினாவோட வாசனை அவ்வளோ நல்லா அடிக்கும் பாருங்கள். இங்கே பாருங்கள் இந்த பூச்செடி, இந்த பூச்செடியிலையுமே நிறைய பூக்கள்லாம் நான் பறிச்சுட்டு தாங்க இருக்கேன் டெய்லி. இங்கே வந்துட்டு மல்லிச்செடி இப்போ விதை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முளைச்சி வந்துட்டுருக்கு. கொத்தமல்லி செடிங்க. இங்கே காய்கறி எதுக்குமே எந்த உரமுமே கிடையாது, அரிசி பருப்பு கழுவுற தண்ணி. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் காய்கறி கழிவுகள் இருக்கும் இல்லையா, கழிவுகளை மக்கி போன காய்கறி கழிவுகள் இந்த மண்ணோட கலந்து போடுறதாங்க, வேறு எதுவுமே போடுறதில்லைங்க. இங்கே பாருங்கள் இந்த பூக்களுமே ரொம்பவே நல்லதுங்க பூஜைக்கு, அதுவும் மகாலட்சுமி பூஜைக்கு ரொம்பவே உகந்ததுங்க. அம்மன்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பூக்கள் ரொம்பவே உகந்தது. இதுலேயுமே நிறைய பூக்கள் டெய்லி பார்த்திங்கன்னு சொன்னால் முட்டு விட்டு டெய்லி பூக்கள் வந்துக்கிட்டே இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் டேபிள் ரோஸ். அடுத்து சப்போட்டா கன்றுங்க. இந்த சப்போட்டா கன்று ஒரு விதை ஊண்டி வச்சு நல்லா பெருசாக வளர்ந்து வந்துட்டுருக்கு. அங்கே ஒரு செவந்தி பூச்செடி இருக்குது பாருங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஓமவல்லி செடி. இந்த ஓமவல்லி செடி, துளசி செடி இது எல்லாமே வீட்டில் எப்போவுமே வச்சுருக்கிறது ரொம்பவே நல்லது. சும்மா இது ஒரு ஒரு குச்சி மாதிரி எடுத்து நம்ம ஊண்டி வச்சோம்னாலே அப்படி நல்லா படர்ந்து எவ்வளோ அழகாக ரவுண்ட் ஷேப்பில் நல்ல ஒரு பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த ஓமவல்லி செடி. இங்கே ஒரு செவந்தி பூச்செடி இருக்குது பாருங்கள். இதுலேயுமே எக்கச்சக்கமான பூக்கள் பறிச்சாச்சுங்க. போதும் போதுன்ற அளவுக்கு பூக்கள் பறிச்சாச்சு. ஆனாலுமே
திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குங்க. இது வளர்க்குறது ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. அது பூ வாங்கிட்டு வருவோம் இல்லையா, அந்த பூ வந்துட்டு நம்ம உதிர்த்த தொட்டியில் அப்படியே போட்டு விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாலே எல்லா பூ எல்லா விதைகளுமே முளைக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு சில கண்டிப்பாக வந்துட்டு ஒரு சில விதைகள் வந்து முளைச்சி வந்துடுங்க. நல்லா ஆனால் நல்லா முத்தின பூவாக இருக்கணுங்க. அதை நம்ம மண்ணை கிளறி விட்டுட்டு நம்ம போட்டு விட்டனாலே போதுங்க. இங்கே பாருங்கள், தொட்டா சுருங்கி செடி இருக்குது பாருங்கள். இந்த தொட்டா சுருங்கி செடி இலைகளை தொட்ட உடனே பார்த்தீங்கன்னா அப்படி அப்படியே சுருங்கிக்கும். இப்போ நம்ம இரண்டாவது சாமந்தி பூ செடி பார்த்துருக்கோம் இல்லையா, இன்னுமே இருக்குங்க. இங்கே பாருங்கள், இது வந்துட்டு என்ன அப்படி சொன்னால் விக்ஸ் துளசிங்க. இது இன்னுமே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இப்போ காஞ்சி முடிச்சிருச்சு. இங்கே கருவேப்பிலை செடி ஒன்று இருந்துச்சு, இங்கே ஒரு செவந்தி பூ செடி இருக்குது பாருங்கள். இதுவுமே இப்போ நம்ம நிறைய பறிச்சாச்சு, நிறைய பறிச்சிட்டு இது வந்துட்டு காய்ச்சி ஓஞ்சி முடிக்க போகிற டைமில் இப்போ இருக்குங்க. ஆனாலுமே இன்னும் நிறைய மொட்டுக்கள் இருக்குங்க. ஒரு செவந்தி பூச்செடி இருந்தாலே போதும், வீட்டுக்கு தேவையான பூஜைக்கு தேவையான பூக்கள் நிறைய பறிச்சிடலாங்க. நூற்றுக்கணக்கான பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பப்பாளி செடி, இதுவுமே விதை போட்டு வந்ததாங்க. பழம் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த விதைகளை எடுத்து வச்சு நம்ம முளைக்க வச்சாலே வந்துடுங்க. இந்த இடத்துல மணி பிளான்ட் செடி, ஆல்ரெடி நம்ம டெரஸ் கார்டன் டூர் போட்டிருப்போங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இங்கே கருவேப்பிலை செடி இருக்குங்க. இதுவுமே விதை போட்டு முளைக்க வச்சதாங்க. இந்த கருவேப்பிலை நம்ம வாங்கும்போது பாருங்களேன், இந்த கருவேப்பிலை பழம் மாதிரி இருக்கும், அதில் வந்து விதை இருக்கும் பாருங்கள். அது போட்டாலே இது சூப்பராக முளைச்சி வந்துடுதுங்க. இந்த ஒரு சில டைமில் தான் கிடைக்கும், அந்த மாதிரி எல்லா டைம்லையும் கிடைக்காது. ஒரு சில நேரம் கடையில் நம்ம கருவேப்பிலை வாங்கும்போது அதில் காய் மாதிரி இருக்கும் பாருங்கள், அந்த விதைகள் போட்டு வந்ததாங்க அது. இங்கே பச்சை மிளகாய் செடி, இதுலேயுமே நிறைய பச்சை மிளகாயெல்லாம் பறிச்சாச்சு. ஒரு சில வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த பச்சை மிளகாய் இந்த செடியில் பறித்ததை. இந்த செடி கிட்னி ஸ்டோனுக்கு ரொம்பவே நல்லதுங்க. இது நம்ம உடம்புல எந்த ஒரு கட்டிகள் இருந்தாலுமே கரைக்கக்கூடிய தன்மை உள்ளது. இந்த செடியில் இந்த இலைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 இலைகள் பறித்து டெய்லி சாப்பிட்டு வந்தோம்னாலே போதும். இது பாருங்கள், திருநீற்று பச்சிலை செடியும் அடுத்து வாடாமல்லி செடியும் இருக்குது. இந்த திருநீற்று பச்சிலை செடி நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்ததுங்க. இதுவுமே வீட்டில் வச்சுருக்க ரொம்பவே நல்லது. இங்கே ஒரு செடி இருக்குது பாருங்கள், சாமந்தி பூ செடி. அங்கே ஒரு செடி பார்த்தோம், அங்கே ஒரு செடி பார்த்தோம். இது வரைக்கும் நம்ம 3 சாமந்திப்பூ செடி பார்த்தாச்சு. இது 4வது. இப்போ நம்ம பார்க்குறது வந்துட்டு 4வது சாமந்திப்பூ செடிங்க. இது எல்லாமே விதை போட்டு வந்தது. பூக்கள் கடையில் வாங்குகிறோம் இல்லையா, அந்த விதை போட்டு வந்ததாங்க. சும்மா அப்படியே நம்ம மண்ணில் ஊற்றி விட்டாலே அதில் ஏதாவது ஒன்று ரெண்டு முளைச்சி வந்துடும். நம்ம ஆல்ரெடி நம்ம டெரஸ் கார்டன் வீடியோ போட்டிருக்கோம் இல்லையா. இங்கே இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே வேறு வேறு செடிகள். முன்னாடி இருந்தது ஃபுல்லாகவே வேறு செடிகள். இதில் ஒன்று மட்டும் நம்ம ஒரு சில செடிகள் மட்டும் முன்னாடி இருந்தது இருக்குங்க. இதுவுமே கிட்னி ஸ்டோனுக்கு சாப்பிடக்கூடிய இந்த செடியோட பேர் தெரியலைங்க எனக்கு. இந்த இலைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் டெய்லியும் 2, 3, 4, 5 இலைகள் சாப்பிட்டு வந்தனாலே போதும். இதுவும் ஒரு பூச்செடி தாங்க. இதுவும் அந்த கிட்னி ஸ்டோனுக்கு சாப்பிடக்கூடிய செடி தாங்க. இந்த மாதுளை செடி தாங்க முன்னாடி இருந்தே இருக்குது. இந்த மாதுளை செடி பார்த்தீங்கன்னா எவ்வளவோ பழங்கள் காய்ச்சிருச்சுங்க. இதுக்கு ஒன்றும் பெருசால எந்த உரமுமே கிடையாதுங்க, ஆர்கானிக் முறையில் தான் விளைஞ்சிட்ருக்கு. இங்கே ஒரு மாதுளை பழங்கள் கிடக்கு பாருங்கள், எவ்வளோ மாதுளை பழங்கள் இப்போவே இருக்குது பாருங்கள். இந்த மாதுளை பழங்கள் காய்ச்சிக்கிட்டே இருக்குங்க தொடர்ந்து. இதுக்கு சீசன்லாம் இல்லை போல், ஆனால் எப்போவுமே பழம் இருந்துக்கிட்டு இருக்குங்க. மாதுளம் பழத்துக்கு சீசன் இருக்கா என்னன்னு தெரியல, ஆனால் எப்போவுமே இந்த செடியில் வந்து பழம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். சுத்தமாக இல்லாமலாம் இருந்ததே கிடையாது வரைக்கும். இந்த செடி வளர்த்தே கொஞ்ச நாள் தாங்க ஆகுது, ஆனால் நல்லா காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. நம்மளை குடும்பத்துலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னாடி தாத்தா பாட்டி அப்புறம் அம்மா அப்பா இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்களாம் வந்துட்டு இல்லாமல் போயிடுவாங்க. புது புது மனிதர்கள் நம்ம குடும்பத்தில் வர ஆரம்பிச்சிருவாங்க. பிள்ளைகள் பெருசாகிடுவாங்க, அப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் ஆகும், அப்புறம் புது புது சொந்தங்கள் எல்லாமே வர ஆரம்பிச்சிருவாங்க. குழந்தைகள் இப்படி ஒவ்வொருத்தங்களும் வர ஆரம்பிச்சு. அது மாதிரி தாங்க நம்மளோட தோட்டங்கள். முன்னாடி இருந்த செடிகள் எதுவுமே இப்போ இல்லை. இந்த மாதுளை செடி தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இருந்த செடிகள் இப்போ இந்த தோட்டத்தில் வேறு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேங்க. இப்போ பாருங்கள், இங்கே ஒரு பூச்செடி இருக்குது பாருங்கள். இதுலேயுமே எக்கச்சக்கமான பூக்கள் பறிச்சாச்சுங்க. இன்னுமே தொடர்ந்து பூக்கள் பூத்துக்கிட்டே தாங்க இருக்குது. இதுவுமே பூக்கள் அப்படியே போட்டு முளைச்சி வந்த செடி தான். அது இடையிலே இன்னொரு பூச்செடி இருக்குது பாருங்கள் அந்த தொட்டிலேயே.
இங்கே பச்சை மிளகா செடி, தக்காளி செடி, பச்சை மிளகா பாருங்கள் மேல் நோக்கி பார்த்துட்டு வானத்தை நோக்கி பார்த்துட்டு இருக்கு பாருங்கள் கும்பிட்ட மாதிரி. இந்த பச்சை மிளகா ரொம்ப காரமாக இருக்குங்க, பார்க்க சின்னதாக இருக்கும் ஆனால் ரொம்ப ரொம்ப காரம் ஜாஸ்தியாக இருக்கும். இதில் இப்போ தாங்க விதை போட்டிருக்குங்க, இதில் வந்துட்டு பாலக்கீரை விதை போட்டிருக்கு. இதில் பாருங்கள் மல்லி செடி, கொத்தமல்லி செடி. நம்ம எப்போவுமே பெரிய தொட்டி இருந்தால் தான் போடணும்னா இல்லைங்க, சின்ன தொட்டிலேயே ஒரு பாக்ஸ்லேயே கொஞ்சம் மண் போட்டுட்டு கொஞ்சம் மல்லிச்செடி அப்புறம் புதினா குச்சிகள் ஊன்றி வச்சோம்னாலே போதுங்க. இது பாருங்கள் வெந்தயக்கீரைங்க, இங்கே பாருங்கள் பாலக்கீரை எவ்வளோ அழகாக முளைச்சி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இதுவுமே நான் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுக்குவேங்க, எப்போ நம்மளுக்கு சமையல் தேவைப்படுதோ அப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுட்டு சமையல் பண்ணிக்கலாங்க. இங்கே பாருங்கள் எனக்கு ரொம்ப நாளாகவே லெமன் செடி வளர்க்கணும்னு ஆசைங்க, ஆனால் அந்த லெமன் செடி மட்டும் ஒரு கட்டத்துக்கு மேலே வளரவே மாட்டேங்குது. இங்கே நான் விதை போட்டு தாங்க முளைக்க வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் அங்கேருந்து புதினா குச்சியில் ஊன்றி வச்சது தான் அந்த எண்ணெய் கிணறு இருக்குல்ல, எண்ணெய் கிணறு கட் பண்ணிவிட்டு இது மாதிரி நான் வச்சு விட்ருக்கேங்க. இங்கே ஒரு தக்காளி செடி இருக்குங்க. இப்போ பாருங்கள் தக்காளியெலாம் விலை ரொம்ப ஜாஸ்தியாக வைக்கிற நேரத்தில் இது ரொம்பவே கை கொடுக்கும். நம்ம வீட்டில் தக்காளி செடி வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் இங்கேயுமே நான் வந்துட்டு இந்த விக்ஸ் துளசி செடி இந்த புதினா செடிகளோட வச்சுருக்கேங்க. இந்த விக்ஸ் துளசி பாருங்களேன் இந்த வாசனை பாருங்கள், நம்ம விக்ஸ் மிட்டாய் சாப்பிட்டது மாதிரியே இருக்குங்க. துளசி சாப்பிட்றோமா இல்லை புதினா சாப்பிட்றோமா என்ன ஒரு டேஸ்ட்னே கண்டுபிடிக்க முடியும், அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. இந்த செடியை மட்டும் எப்படி நம்ம இது தொடர்ந்து நம்ம இருந்துக்கிட்டே இருக்கணும் வீட்டில் அப்படின்றதுக்காக நான் பல்வேறு தொட்டியில் அந்த செடிகளை வந்துட்டு ஊன்றி வச்சுருக்கேங்க. ஒரு செடி இருந்தது தான் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு வேறு தொட்டியில் ஊன்றி வச்சதுனால இது மாதிரி இருந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த விக்ஸ் துளசி நான் எங்கேயுமே கேள்விப்பட்டதில்லை, ஆனால் இங்கே இங்கே வந்துருச்சுங்க. அதே நான் ஏதோ ஒரு செடி வாங்கும்போது வந்துருச்சு. இது பாருங்கள் இந்த பழங்கள் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இந்த மாதுளம் பழம் சரி விதை போடலாம் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சது தாங்க பாருங்கள் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்கள். ஆனாலுமே நான் கொஞ்சம் கட் பண்ணி விட்டு தாங்க விட்டு வளர்த்துட்டே இருப்பேன். அப்போ தான் வந்துட்டு காய்கள் நிறைய பிடிச்சி வரும். அந்த நுனிப்பகுதியை வந்துட்டு கட் பண்ணி வச்சுட்டு இருந்தோன்னா நம்ம இல்லை நம்மளுக்கு பெருசாக வளர விடுறதுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. பெருசாக வளர்ந்தாலுமே பழங்கள் வந்து நிறைய காய்ச்சி வரத்தாங்க செய்யும். ஆனால் நான் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருக்கேன். அதுக்கு பின்னாடி பாருங்கள் சின்ன அந்த எண்ணெய் கீழே தாங்க விதை போட்டு வளர்த்துட்ருந்தேன். இப்போ பாருங்கள் இது நம்ம பால்கனி தோட்டத்துலேயே நீங்கள் இந்த செடி பார்த்துருப்பீங்க. சின்ன சின்ன செடிகளாக தாங்க இருந்துச்சு, ஆனால் இப்போ பாருங்கள் நல்லா பெருசாக வந்துருச்சு. தனித்தனியாக மாற்றி வச்சுட்டேங்க. இதில் வந்துட்டு பூக்கள் பூத்துருச்சுங்க, சின்ன செடியாக இருக்கும்போதே பூக்கள் பூத்துருச்சு. அந்த வீடியோ கூட உங்களுக்கு போட்டிருப்பேன் நான். இப்போ கொஞ்சம் பெரிய தன் மண்ணெலாம் நிறைய போட்டு கொஞ்சம் வேறு பா இதில் மாற்றி வச்சுருக்கேங்க. இந்த தண்ணீர் கிணறுலையும் அந்த செடி வந்துட்டு அந்த இதில் இருந்ததாங்க, அந்த இதில் விதை போட்டு முளைச்சி வந்தால் தான் அந்த ப்ளூ கலர் பாக்ஸில் இருக்கிறது. இது வந்துட்டு நான் மாற்றி இதில் எடுத்து வச்சுருக்கேங்க. இங்கே ஒரு சாமந்தி பூ செடி இருக்குது பாருங்கள், இதுலேயுமே நிறைய பூக்கள் பறிச்சாச்சுங்க. ஆனால் அந்த செடி அளவுக்கு இது ரொம்ப பெரிய செடியாக வரல, இது ஓரளவுக்கு கொஞ்சம் சுமாரான செடியாக தாங்க இருக்குது. இதுலேயுமே ஓரளவுக்கு பூக்கள் பறிச்சாச்சுங்க. இது வந்துட்டு ஒரு குரோட்டன்ஸ் வகையை சேர்ந்த செடின்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் இங்கே ஒரு துளசி செடி. எப்போவுமே நான் அந்த பூச்செடி பூக்கள் செடி அப்புறம் வந்துட்டு இந்த துளசி செடி இதெல்லாம் வீட்டில் இருக்கிற மாதிரியே பார்த்துக்குவேங்க. இங்கே பாருங்கள் இதுவும் மாதுளை செடி, இதுவுமே விதை போட்டு முளைக்க வச்சது தாங்க. இங்கே ஒரு தொட்டா சுருங்கி செடி இருக்குது பாருங்கள். இந்த தொட்டா சுருங்கி செடி ஒரு செடி இருந்தாலே போதுங்க, பக்கத்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுவாகவே வந்துடும். அதுவே எப்படி வரும்னே தெரியாதுங்க. அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்க ஒரு தொட்டியில் ஒரு செடி வச்சாலே போதும் அடுத்தடுத்து செடி வந்துடும். இதுவும் பாருங்கள் மாதுளை செடி எவ்வளோ சூப்பராக வளர்ந்து வந்திருக்கு பாருங்கள். இது இப்போ தாங்க விதை போட்டு ஏதாவது ஒரு பழங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த விதைகள் எடுத்து நான் வந்துட்டு சேகரித்து வச்சுருவேங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரண்டை செடி, நம்மளோட பால்கனி தோட்டத்தில் பார்த்துருப்பீங்க நிறைய பிரண்டை செடி இருக்குங்க. இது வந்துட்டு மாட்டு சாணம் இருக்கு இல்லையா, மாட்டு சாணம் அப்புறம் வந்துட்டு இந்த காய்கறி கழிவு இதெல்லாமே போட்டு வச்சுருக்கோங்க. அதில் இது வந்துட்டு எல்லா செடிக்குமே போட மாட்டாங்க, ஒரு சில செடிகளுக்கு மட்டும்தான். இங்கே மா செடி, இங்கே வந்து ரோஸ் செடி, இங்கே வந்துட்டு செம்பருத்தி செடிங்க. இங்கேயுமே செம்பருத்தி செடி, இது ஒரு வகையான செம்பருத்தி. பார்க்கவே அப்படி அவ்வளோ அழகாக இருக்குங்க, பிங்க்கு ஆரஞ்சு சிவப்பு இந்த மூன்று கலரும் கலந்து இருக்கும் இந்த ஆரஞ்சு செடி. இங்கேயும் பாருங்கள் இங்கே ஒரு மாதுளை செடி வச்சுருக்கேன் பாருங்கள். இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா தக்காளி செடி இருக்குது. இந்த தக்காளி செடியுமே நிறைய
பழங்கள் காய்கள் பறிச்சிட்டேங்க. இங்கே பாருங்கள் வெங்காய செடி, இந்த பூக்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தோம்னாலே போதும், அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த பூக்கள். இந்த வெங்காயத்தாளை எதுக்கு போட்டு வச்சுருக்கேன், நம்ம ஏதாச்சும் வந்து சமையல் பண்ணுறோம் இல்லையா, இந்த நூடுல்ஸ் செய்கிறோம், அப்புறம் ஒரு வித அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறோம், இதுக்கு எல்லாமே நான் வந்துட்டு உடனே ஃப்ரெஷ்ஷாக வந்து பறிச்சிட்டு போயிடுவேங்க. இந்த வெங்காயத்தாள் அதுக்காக போட்டு வச்சு தான் நான் அழகாக பந்து பந்தாக எப்படி பூத்துருக்கு பாருங்கள். கொஞ்ச நேரம் இந்த பூக்களை பார்த்துட்டு இருந்தாலும் அவ்வளோ சந்தோஷமா இருக்குங்க. இனிமே தக்காளி காய்கள் நிறைய கிடைக்க பாருங்க, ஆல்ரெடி நிறைய பறிச்சாச்சு. அந்த சைடு பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து ஒரு திருநீற்று பச்சிலை செடி இருக்குங்க. இவ்வளோ தாங்க நம்மளோட சூப்பரான அழகான மாடித்தோட்டம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படி சொன்னால் நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.